அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அழகை பற்றி ஆராய இருக்கிறோம். எது அழகு என்ற கேள்விக்கு பிரெஞ்சு அறிஞர் கதே சொல்வார், உண்மைதான் அழகு, அழகுதான் உண்மை என்று. ஆனால் நம் வள்ளுவ பெருமானோ வேறொன்றை அழகு என்று சொல்கிறார். அப்படி வள்ளுவ பெருமான் எதை அழகு என்று சொல்கிறார்? கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்று உரைக்கிறார் வள்ளுவர். கண்ணோட்டம் என்ற அழகிய செல்வம் இல்லை என்றால் இந்த உலகம் என்றோ அழிந்து போயிருக்கும். இந்த உலகம் நிலைத்து நீடித்து நிற்பதற்கு காரணம் கண்ணோட்டமே என்கிறார் வள்ளுவர். கண்ணோட்டம் என்றால் என்ன? இரக்கம். இரக்கத்தையே வள்ளுவர் கண்ணோட்டம் என்கிறார். நம் உடம்பில் எந்த உறுப்பு வலித்தாலும், ஏன் நம் உள்ளம் வலித்தாலும் கூட அழுகின்ற ஒரே உறுப்பு நம் கண்ணல்லவா? யோசித்து பாருங்கள். அதனால்தான் இரக்கம் என்கின்ற ஒரு உயரிய குணம்தான் இந்த உலகத்திற்கே அழகு. அந்த குணம் இல்லை என்றால், மனிதரிடம் அந்த குணம் அற்று போய்விட்டால், அந்த குணம் மனித சமுதாயத்திற்கே அற்று போய்விட்டால் இந்த உலகம் அழிந்து போயிருக்கும் என்பது வள்ளுவருடைய உறுதியான கருத்து. அருமையான பழைய பாடல் ஒன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே என்று ஒரு அற்புதமான பாடல். நம்முடைய இரக்க குணம் இருக்கிறதே, அது மனிதர்களுக்கே உரிய ஒரு உயரிய குணம். உங்கள் இரக்கத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யுங்கள், எந்த வங்கியும் அதற்கு வட்டி போடாது. உங்கள் இரக்கத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் இறங்கி போய்விடாது. உங்கள் வீட்டு மாடியில் ஒரு கிண்ணத்தில் நீர் வையுங்கள், இது கோடை காலம். உங்கள் வீட்டு மேற்கூரையில் வந்து அமரும் பறவைகளுக்கு அந்த பறவைகளின் தாகத்தை அந்த நீர் தீர்த்துவிடும். உங்கள் வீட்டில் மீந்த உணவுகளை வைத்து உங்கள் வீதி நாய்களுக்கு விருந்தளியுங்கள். உங்களால் முடிந்தால் ரொட்டி துண்டுகளை கிள்ளி பறவைகளுக்கு போடுங்கள். கால்நடைகளுக்கு உங்கள் வீட்டில் மீந்த உணவுப் பொருட்களை கொடுங்கள். இது முகூர்த்த நாள் காலம், திருமண காலம், ஊரடங்கு என்பதால் திருமணங்கள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட தேதிகளிலே மிகவும் எளிமையான முறையில் நடக்குது. இந்த நேரத்தில் மனவிருந்து கொடுக்க நினைத்தால் ஆதரவற்றோர் இல்லங்களில் வாழும் மனிதர்களுக்கு தடபுடலான மனவிருந்து அறியுங்கள். ஆக இந்த உலகத்தில் இரக்கம்தான் அழகு. எனவே அப்படிப்பட்ட ஒரு அழகிய வாழ்வினை நாம் வாழ்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம், ஏன் சப்ஸ்கிரைப் கூட செய்யலாம். நன்றி, வணக்கம்.